வணக்கம். சந்திராயன் 3 நிலவை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டது. இஸ்ரோ தலைவர் தகவல். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதலுக்கான நேற்று மதியம் 2:30 கவுண்டன் தொடங்கிய நிலையில் இன்று மதியம் GSLV மார்க் 3 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது இஸ்ரோவின் சந்திராயன் 3 விண்கலம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவுக்கு விண்கலம் அனுப்பி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் சந்திராயன் திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதற்கு முன்னதாக சந்திராயன் 1 மற்றும் 2 விண்கலங்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டன. இதில் சந்திராயன் 2 நிலவில் இறங்க இருந்த சில வினாடிகளுக்கு முன்பாக தொடர்பை இழந்தது. இதனால் இன்று நிலவுக்கு அனுப்பப்பட உள்ள சந்திராயன் 3 பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அதன்படி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பயணத்தை விண்கலம் மதியம் சரியாக 2:35 விண்ணில் ஏவப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் சோமநாத் திட்டமிட்டபடி விண்கலம் பூமியிலிருந்து அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது என்றும் சந்திராயன் 3 தனது நிலவை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டது என்றும் இனி எல்லாம் சரியாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் சந்திராயன் 3 விண்கலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டு உள்ளதை அடுத்து பிரதமர் மோடி விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். அவர் இது குறித்து கூறியுள்ளதாவது, சந்திராயன் 3 விண்வெளியில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது. ஒவ்வொரு இந்தியரின் கனவுகளும் லட்சியங்களும் உயரமாக பறக்கிறது. இந்த சாதனை நமது விஞ்ஞானிகளின் அயராத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று. அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட விஞ்ஞானிகளுக்கு தலைவணங்குகிறேன் என்று கூறியுள்ளார். வணக்கம்.